Hi friends, my name is Abhishek. My God, please. ஸோ கம்ப்ளீட்டாக ஆன்லைன்லேயே படிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து லைக் ப்ராஜெக்ட் யாரா முடிச்சிருக்காங்க, 10 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஜாவாண்டி, யாரா அந்த 10 ப்ராஜெக்ட் பண்ணவன் அப்படின்னு கேட்கும்போது ஷாக்கிங்காக ஒருத்தனை நான் பார்த்தேங்க. ரெண்டு ஆஃபருங்க, ஒன்று தெலுங்கானாவில் ஒரு ஆஃபருங்க, இன்னொன்று தமிழ்நாட்டில் ஒரு ஆஃபர்னு ரெண்டு ஆஃபர் வாங்கின ஒரு சிங்கக்குட்டி தான் நம்முடைய அபிஷேக், சரிங்களா? ஸோ பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லைக் ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஸ்ரீ பெரம்பலூருங்க, 2022 பாஸ் அவுட்டுங்க. ஸோ அபிஷேக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கிலீஷ் அடிச்சிக்கவே முடியாதுங்க. டெக்னிக்கலாக இவங்க அளவு ஸ்ட்ராங் யாருமே இருக்க முடியாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் எக்ஸ்பர்ட்டுங்க, ஜாவாலையும் எக்ஸ்பர்ட்டுங்க. இப்போ வந்து லைக் ஐ திங்க் யூகே போகிறாருன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃபாரின் கிளம்பிட்டு இருக்காருங்க, ஓகேவா? அபிஷேக் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. அம்மா வந்து லைக் தெலுங்கானா ஆஃபர் வேண்டாம், தமிழ்நாட்டிலே இருன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எனிவே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, சரிங்களா? ஓகேவா, நமக்கு தேவை வேலை மட்டும்தான். நீ வேலையை அடைஞ்சிட்ட, நீ வெற்றி அடைஞ்சிட்டன்றதை மட்டும் மறந்துடாத அபிஷேக். கண்டிப்பாக வந்து வெளிநாட்டு நீ போக போகிற, போக போகும்போது என்னை வந்து பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்பட்றேங்க. பயங்கரமான ஒரு வெற்றி நீ அடைஞ்சிருக்குங்க. ஸோ உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருது அபிஷேக். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது பொறுமை மட்டுமே. உனக்கான நேரம் வரும் என்று காத்திரு, நீ கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயித்து விடுவாய். இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறதுங்க. நீ காத்திருந்து நின்று நிதானமாக அடிச்சிருக்க தம்பி, கண்டிப்பாக மனசார வாழ்த்துற, நீங்கள் மென்மேலும் வர வாழ்த்துக்கள். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கடேங்க. ஆக்சுவலாக வந்து லைக் என் கூட வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காருங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் நம்மளோட அபிஷேக்ங்க. ஸோ டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காரு, ஒன்று வந்து தெலுங்கானாவில், இன்னொன்று சென்னையில் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அபிஷேக் உங்களுடைய பர்சன் சொல்லாங்க, உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், என்ன பண்ணுறீங்க, எந்த ஊர், சம்திங் லைக் உங்களுக்கு நீங்கள் சொல்லாங்க. ஓகே, ஸோ மை நேம் இஸ் அபிஷேக் சார். இது சென்னையில் இருக்கிறது, நேட்டிவ் சென்னையில். எங்கே? பாடி, கொரட்டூர். சரி சரி சரி, ஓகேங்க. நம்ம பழைய ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே தான். ஆமாம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இது ஆவடியில் டூ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியா டி முருகப்பா குரூப்னு இருக்கு. ஆமாங்க. சீனியர் ஜெனரல் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. சரிங்க. எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போதைக்கு நான் வந்து அண்ணா இருக்காரு. இருக்கும். ஸோ ஏன்னா அங்கேருந்து மோஸ்ட் இந்தியன்ஸ் இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கனடாவில் வந்து லைக் ரேசிசம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அண்ட் மோஸ்ட் ஆஃப் இந்தியன்ஸ் கொஞ்சம் நிறைய ரெஸ்பெக்டபுளாக இருக்காங்க. ஸோ அங்கே கைண்ட் ஆஃப் சேஃப்டி. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, நான் கண்டிப்பாக அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஆனால் பிளேஸாக இருக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். எதனால் வந்து அதுக்கு ஹையர் ஸ்டடிஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? அது என்ன, ஒரு ட்ரீமா இல்லை வந்து யாராவது கைட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேஷன் தான். ஃபஸ்ட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கும். அண்ட் இப்போ மார்க்கெட்டிங்னாலே இப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸ், ரியல் டைம் அக்விசிஷன்ஸ், அதெல்லாம் நம்ம இன்சைட்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி டேட்டாலாம் நம்ம ரிப்போர்ட் பண்ணி அதெல்லாம் வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு பிடிக்கும். அண்ட் நான் அதை அப்படியே படித்தேன் கோர்ஸ். இந்த கோவிட் டைமில் வந்து ஆக்சுவலி படித்தேன் நிறைய கோர்ஸ். இந்த கோர்ஸ் படிக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு டெவலப் ஆகிடுச்சு. சரி அபிஷேக், நான் ஆக்சுவலாக என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க, ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கீங்க. நம்ம இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்பிறந்து இது வரைக்கும் வந்து சேலரி யாருதுமே சொன்னது கிடையாது. பட் ஆனால் வந்து லைக் ஒரு எக்ஸைட்டடான இருந்த தொட்டு நான் அதை லைக் நான் வந்து ரிவீல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். 6.5 LPA, மோர் தென் 50,000 மேலே சேலரிங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் லைக் அந்த சேலரி சொல்லும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஐ ஃபெல்ட் கிளாட் ஆக்சுவலி. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனி ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் பிளேஸ் ஆனேன். ஸோ அதுவும் பெரிய கம்பெனி தான். அதில் வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். மூணு கம்பெனியில் ஆஃபர் வாங்கியிருக்கேன் எப்பயோ. ஆனால் அவர் வந்து மூணு கம்பெனியில் ஆஃபர் வாங்கிட்டு இப்போ ரெண்டு கம்பெனிங்க, மொத்தம் அஞ்சு ஆஃபர் ஆக்சுவலாகவே. டோட்டல் அஞ்சு கேரியரில்.
சரி அபிஷேக், இப்போ வந்து சென்னையில் நீங்கள் வந்து லைக் யூ ஆர் கோயிங் டு ஒர்க், அது ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா நேட்டிவே சென்னை, இங்கே ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தாங்க. சரி ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து லைக் இப்போது ஒரு 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 டிகிரி முடித்து ரொம்ப நாள் ஆன பின்னாடி ஒருத்தவங்க திரும்ப வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மோட்டிவேஷன் இஸ் சம்திங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். மோஸ்ட்டாக எல்லாருக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். நம்மளுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருந்தாலே அது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது வந்து நோ மேட்டர் ஹவு மெனி இயர்ஸ் இட் மே டேக், இப்போ வந்து ஒரு கம்பெனிங்க அவங்க போகிறோம், அவங்க கேட்பாங்க திஸ் மெனி இயர்ஸ் கேப் இருக்குது, எப்படி நீங்கள் வந்து இது பண்ணிங்க. நம்ம வந்து அந்த அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம சொல்கிற இது மாதிரி அந்த சுச்சுவேஷன் நம்ம இருக்கணும். அந்த மென்டாலிட்டி அந்த ஸ்ட்ரென்த் வி ஹவ் டு பில்ட் இட் அப். ஸோ அவங்க இப்போ வந்து நம்ம வி ஹவ் டு ஃபேஸ் இட். ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணாதவங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஸோ தப்பு பண்ணிட்டோம், வி ஹவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். கண்டிப்பா வந்து லைக் அபிஷேக் மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ண நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிலையுமே ஒரு ஆஃபர் வாங்கி வச்சிருக்காருங்க. இப்போ பிளேஸ் ஆயிருக்க கம்பெனியுமே மிகப்பெரிய கம்பெனி தாங்க, மிகப்பெரிய கம்பெனி தாங்க பிளேஸ் ஆயிருக்காருங்க. அண்ட் தெலுங்கானாவில் ஒரு ஆஃபருங்க, சென்னையில் ஒரு ஆஃபர்னு மல்டிபிள் ஆஃபர்ஸோடு இப்போ என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காருங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்கள் கூட சேர்ந்து நான் அவருமே வாழ்த்துறேங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Hi, my name is Abhishek. I'm from Chennai. I finished BTech in IT. Graduate year is 2022. So, I'm going to abroad to study abroad. So, I'm going to get a 1-year training. So, I've got an opportunity. So, I passed the GRE. So, I got admission in a good college. So, I'll be going out next year. Other thing, ஒரு கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்ருக்கேன். ஸோ இட்ஸ் கொண்டு பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஃபார் த ஃபியூச்சர். தேங்க்ஸ். சரி ஓகே. ப்ராஜெக்ட்ஸ் ஏன் தம்பி அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் தம்பி, அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ யா, ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைக் பேசிக்கலி அது பண்ணாலே உங்களுக்கு வந்து லைக் இப்போ வந்து இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா லைக் அதே மாதிரி நிறைய பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான் ஃபஸ்ட் பண்ணேன்.